ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்எஸ்பி பிளாக்ஸ். என்னோட சேனலை முதல் முதலாக பார்க்குறீங்களா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட் சாப்பாடுக்கு வந்து எக் நூடுல்ஸும் வெஜிடேபிள் நூடுல்ஸும் செய்திருந்தேன். கூடுதலாக எல்லாருக்கும் இந்த நூடுல்ஸ் செய்கிறது தெரியும், ஆனால் என்னோட முறையில் நான் எப்படி செய்தேன்னு ஒரு சின்ன கிளிப். ஃபஸ்ட்டு நான் வந்து வெஜிடபிள் நூடுல்ஸ் தான் செய்திருந்தேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன், பச்சை மிளகாய், அப்புறம் கேரட் கொஞ்சம் கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன், பீக்ஸ் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கிறேன், தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன். அதோட நான் வந்து நூடுல்ஸ் அவிச்சு வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் உப்பும் போட்டு இதுக்கு வந்து அவிச்செடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல இது செய்கிறதுக்கு ஒரு தேவையான பாத்திரம் வச்சு அதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனோடனே இதில் வந்து நான் வந்து வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நான் வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியும் போட்டு நான் வதக்குறேன். தக்காளி வதங்குறதுக்காகவும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கிறேன். தக்காளி வதங்கினோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற லீக்ஸையும் போட்டு வதக்கணும். லீக்ஸ் வதங்கினதுக்கப்புறம் கரெக்டையும் போட்டு வதக்கிக்கிறேன். இது வதங்கும் போதே இதுக்கு கொஞ்சம் நாம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூளை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து ஒரு மூடி போட்டு அவிய விடணும். இப்போ இந்த மிளகறி எல்லாம் வேடிச்சு இந்த டைமில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அறுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதே நூடுல்ஸில் நான் கொஞ்சம் தக்காளி சோஸும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி சோஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணினா சுவையான வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி. இப்போ இதே நூடுல்ஸில் நான் வந்து எக் யூஸ் பண்ணி எக் நூடுல்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் 3 எக் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் இந்த எக் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெயை விட்டுட்டு இந்த எக்கை உடைச்சி நான் இதை பொரிக்க போகிறேன். இந்த 3 எக்கையும் உடைச்சி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி பொரிய விடணும். இப்போ எக் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ரெடி பண்ணின நூடுல்ஸை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ எக் நூடுல்ஸும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த எக் நூடுல்ஸ் அண்ட் வெஜிடபிள் நூடுல்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.